கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியானாயதனாய் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ என்னை விட்டு பிரிவதில்லை வணக்கம். பொத்தோங் பாசேர் இந்தியர் நற்பணி செயற்குழுவினர் சார்பில் உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நலம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் நான் நலமா இருக்கிறேன் அப்படிங்கிறதை அங்கிருந்து பாக்குறீங்க. சரி, 2020 இது ஒரு சோதனைக்குரிய ஆண்டு அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை, இந்த சோதனையும் சாதனையா மாற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, வயதானவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும், அவர்களை நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களை எல்லோரும் பார்த்துக்குவோம். சரி, அடுத்ததாக நாங்கள் பல திட்டங்களை உங்களுக்காக செயல்படுத்தி வந்துட்டு இருக்கோம். அடுத்ததாக நாங்கள் சிலம்பாட்டம் என்ற கலையை, அதாவது மறைந்து போன அந்த கலையை மீண்டும் இந்த சமூக நிலையத்துக்கு கொண்டு வர சில திட்டங்களை வகுத்துருக்கோம். இந்த திட்டம் சாத்தியப்படணும்னா நீங்கள் தான் அதற்கு முன் வரணும். விரைவில் இந்த சிலம்பாட்டம் குறித்த கலையோட விளம்பரத்தை உங்களுடைய மின்தூக்கி மற்றும் உங்களுடைய கட்டடத்தில் இருக்கிற அறிவிப்பு பலகையில் அதை நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்த உடனே வந்து விண்ணப்பம் செய்யுங்க. உங்களுடைய விண்ணப்பத்தை பொறுத்து தான் இருக்குது இந்த வகுப்புகள் தொடங்குவதற்கு. எதிர்காலத்தில் சமையல் வகுப்பு மற்றும் பரதநாட்டிய வகுப்பு இதெல்லாம் தொடங்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அது இன்னும் திட்டத்தில் தான் இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்ச்சிகளை நடத்தணுன்னா சமூக இடைவேளையை நாம் மனதில் கொள்ளணும். இந்த சோதனையை சாதனையாக மாற்றணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த சாதனைக்கு நீங்கள் தான் முன் வரணும். உங்கள் இனிய உறவுகளோடையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களோடையும் சேர்ந்து இந்த தீபாவளியை மகிழ்வூட்டும் ஒரு தீபாவளியாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்குது. அதோட இறுதியாக முடிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிற ஒரு திட்டத்தை வகுத்திருக்கோம். அதாவது விரைவில் உங்களை சந்திக்க உங்கள் வீடுகளுக்கு நாங்கள் வரப்போகிறோம். எங்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் பேசுறதுக்கு நீங்கள் தயார்னா நாங்களும் தயார். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. Thank you.
வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் தீபாவளி நாள் வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப நாம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கோவிட்-19 அதுக்கிட்டேருந்து நாம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோங்கிறது தான் இப்போ முக்கியம். அரசாங்கம் அப்பப்போ நமக்கு செய்திகளை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நாம் கேட்டு அதன்படி நாம் கண்டிப்பாக நடக்கணும். அப்போ தான் நாம் இந்த நோயிலிருந்து தப்பிக்க முடியும்.
அதிலையும் குறிப்பாக வயதானவர்கள். வயதானவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். முகக்கவசம் முக்கியமாக நீங்கள் அணியணும். அந்த தூரம் இடைவெளி அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய பதிவை நீங்கள் பதிவு பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்க உங்களை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இதை நீங்கள் செய்கிறதுக்கு சோம்பல் படக்கூடாது, கோபப்படக்கூடாது. நீங்கள் இது உங்கள் கடமையான்னு நினச்சி நீங்கள் இதை செய்யணும். மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், தூர இடைவெளியை கடைப்பிடிங்க, கூட்டமாக இருக்காதிங்க. வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. யாரும் வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா கொஞ்சம் தள்ளி இருந்தே நீங்கள் பேசுங்க. தீபாவளி நேரம், பலரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அந்த நேரங்கள்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக உங்களை மிகவும் வேண்டி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் நம்ம அரசாங்கமும் விரும்புது. நன்றி. இப்போங்க நான் எதுக்கு வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் போங்க, இது வரைக்கும் நான் பெரிய வீட்டில் இருந்து அழுத்து போயிட்டேங்க. அதனால் நான் ஒரு சின்ன வீடை வாங்கலான்னு வந்திருக்கிறேன். என்ன சின்ன வீடுன்னு ஒன்று நீங்கள் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க? வீடுங்க சின்ன வீடு, தெரியலையா? இங்கே பாருங்கள், நாங்கள் மூணு பேர் தான் இருக்கிறோம். அதுக்கு எதுக்குங்க பெரிய வீடு? அதனால் மூணு ரூமு, மூணு பேர் இருக்கிறதுக்கு மூணு ரூம் உள்ள வீடு வேணும்னு நான் ஏஜெண்ட்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த ஏஜெண்ட் என்ன சொன்னார்? கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துட்றேங்க, அதுவும் அந்த தீபாவளி நேரத்தில் உங்களை அழைச்சிக்கிட்டு போய் காட்டுறேன்னு சொன்னார். பாருங்கள், எனக்கு எவ்வளவு வேலைகள்லாம் இருக்குது. இதையெல்லாம் விட்டுவிட்டு நான் அந்த வீடு பார்க்குறதுக்காக வர வேண்டிய ஒரு சூழ்நிலையாக ஏற்பட்டு போச்சு. என்ன செய்கிறது, குறைச்ச வேலையாக இருக்குது. இந்த நேரத்தை விட்டோம்னாக்கா எனக்கு வேறு நேரம் கிடைக்காது. அதனால தான் நான் வந்து வந்த விருந்தாளிகளையெல்லாம் நம்ம வீட்டுக்காரங்கள்ட்ட கவனிச்சிக்க சொல்லிவிட்டு நான் ஒடியாந்துருக்கிறேன். இங்கே ஏதோ வீடை காட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அவங்க வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் வரல, தீபாவளி நேரம் இல்லை, அவங்க கொஞ்சம் ஆடம்பரமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சூடு, என்ன வெப்பம், ஐயா வந்துட்டாரே. அடடா, தான் கொடை பிடிப்பாங்க. இப்போ வெயில்லையும் கொடை பிடிக்கிறாங்க. எதுக்கு கொடை பிடிக்கிறோன்னு தெரியாம இருக்கிறாங்க. ரெண்டுக்கும் கொடை பிடிக்கலாம் போல. என்னங்க ஐயா செய்யறது? வெப்பம் வெப்பம், தாங்க முடியலங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் முதல்ல ரொம்ப என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி. உங்களுக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். என் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. கண்டிப்பா. அதே நேரத்துல நீங்க எனக்கு ஒரு மூணு ரூம் வீட பார்த்து கொடுக்கறேன்னு சொன்னீங்க. வீட வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா தான் பிடிச்சிருக்குது. அதனால வீட்டுக்குள்ளார போய் பார்ப்போமா? வாங்க வாங்க, போய் பார்க்கலாம். தோ இதுதான் வீடு ஐயா. அங்கால இருக்குது ஒரு ரூம், இப்படி இப்படி அப்படி பாருங்க. இந்த பக்கம் இருக்குது ஒரு ரூம், அப்புறம் இதோ இவ்வளோ பெரிய ரூம் ஒன்று இருக்கு. என்னது, இங்கே ஒரு ரூம் இருக்கு? ஆமாம், இங்கே ஒரு ரூம் இருக்கு. ஆமாம், இது ரூம் இருக்குங்கிறீங்களே. நான் கேட்டது உங்கள்கிட்ட மூணு ரூம் இல்லை? ஆமாம், ரெண்டு ரூம் இருக்கு. ஆமாம், இன்னொரு ரூம் எங்க? ஐயோ அதாங்கய்யா இது. என்னம்மா சொல்றீங்க, ஒரு ரூம் இருக்கு, ரெண்டு ரூம் இருக்கு, இன்னொரு ரூம் எங்கம்மா? எங்கய்யா அதாங்கய்யா இது, அதுதான்யா இந்த ரூம். என்ன குழப்பறீங்களம்மா? நான் தெளிவா இருக்கு. இங்க இருக்கு, இன்னொரு ரூம் அங்க இருக்கு, இன்னொரு ரூம் எங்க? அதுதான் இது. ஐயோ நான் என்ன சொல்ல, என்னங்க இது? ஏங்க நான் மூணு ரூம் தானே கேட்டேன். மூணு ரூம், நான் ஒரு ரூம்ல, என் பொண்டாட்டி ஒரு ரூம்ல, என் புள்ள ஒரு ரூம்ல படுத்துட்டு மூணு ரூம் கேட்டேங்க. பாருங்க, உங்க பார்க்கற மூணு ரூம் இங்கறாங்க. ஒரு ரூம், ரெண்டு ரூம், இன்னொரு ரூம் எங்கங்க? ஏங்க ஒரு ரூம் இருக்குங்க. ஆமாங்க, ரெண்டு ரூம் இருக்கு. இருக்குங்க, இன்னொரு ரூம் எங்கங்க? அதுதாங்க இது. ஐயோ என்ன குழப்பறீங்களா? நான் குழப்பல, நான் தெளிவா இருக்கேன். ராத்திரி பூரா கண்ணு முழிச்சீங்களா? விடிய விடிய உட்காந்து இந்த தீபாவளி நிகழ்ச்சி நான் பார்த்தேன். உங்களுக்கு தூக்க கலக்கமா இருக்குங்க போல இருக்கு. நல்லா கவனிச்சுக்குங்க. இது ஒரு ரூம், இது ஒரு ரூம், வேற இன்னொரு ரூம் எங்க?
அதுதான் இது இதுதான் அந்த ரூம். ஆனா இந்த ரூம் பாருங்க இவ்வளவு பெருசா இருக்கு. என்ன மடையா நினைச்சீங்க? இல்ல இல்ல என்ன மடையா நினைச்சீங்க? இல்லங்க ஐயா. இது ஒரு ரூம். ஆமா இது ஒரு ரூம். ஆமா இது என்னமா ரூம்? அம்மா இது ஹாலுமா? இது ரூம் இல்ல, இது ஒரு ரூம், இது ஒரு ரூம், ரெண்டு ரூம் தான். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? மூணு ரூம் கேட்டேன். மூணு ரூம் எங்கம்மா? அடாடாடா ஐயா ஐயா நல்லா கவனிங்க ஐயா. இதுதான் ஒரு ரூம். எனக்கு வேண்டியது ரூம். நீ மூணு ரூம் வீடுன்னு சொல்லித்தானே அழைச்சிக்கிட்டு வந்த. இது ஒரு ரூம், இது ஒரு ரூம், இன்னொரு ரூம் எங்கன்னு தானே நான் கேட்டேன். நீ ஹாலை காட்டி இது ரூம்னு சொல்றிய. ஏமா உனக்கு மூணு ரூமுக்கு தானே அட்வான்ஸ் கொடுத்தேன். என்னுடைய அட்வான்ஸ் பணத்தை நீ டபுளாக கொடுத்துருமா? எனக்கு உன் வீடு வேணாம். பாருங்க மூணு ரூமு கேட்டாக்கா ரெண்டு ரூமை காட்டி மூணு ரூமுங்கிறாங்க. இதாங்க அந்த ஏஜென்ட்காரங்ககிட்டயே உள்ள. நான் அப்படிலாம் செய்யல ஐயா. சரிங்க ஐயா, நீங்க ஒரு ரூம்ல படுக்க போறீங்க, உங்க மனைவி ஒரு ரூம்ல படுக்க போறாங்க, உங்க பிள்ளை ஒரு ரூம்ல படுக்க போறாங்க. ஆமா அதுதானே சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு நான் மூணு ரூம் இருக்கிற மாதிரி நாலு ரூம் வீடு பார்க்கணும். சரிதானே? பாக்குறீங்களா? பாக்குறேன். நாலு ரூம், எனக்கு மூணு ரூம் தாங்க வேணும். சரி இப்ப எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்றீங்க. எனக்கு கண்டிப்பா நல்லா புரியுது. ஒரு ஏஜென்ட்டா இருந்துட்டு நான் என் திறமையை காட்டுறேன். கண்டிப்பா உங்களுக்கு மூணு ரூம் வீடு கிடைக்கும். மூணு ரூம், ஒரு ரூம், ரெண்டு ரூம், மூணு ரூம். இப்ப நான் நாலு ரூம்ல இருந்து தான் மூணு ரூமுக்கு போறேன். ஆமா ஆமா. அதனால பெரிய வீட்ல இருந்து நான் சின்ன வீட்டுக்கு போறேன். ரைட். அதனால எனக்கு மூணு ரூம் தான் வேணும். சீக்கிரமா பாக்குறீங்க, இல்லாட்டி போனாக்கா என்னோட அட்வான்ஸ் பண்ணிட்டு டபுளா கொடுத்துருங்க. இல்ல இல்ல, அந்த அட்வான்ஸ் எல்லாம் வந்து தீபாவளிக்கு எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அது கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சரி சரி சரி. அதனால கண்டிப்பா உங்களுக்கு மூணு ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு இந்த தீபாவளி முடியறதுக்குள்ளார உங்களுக்கு வீடு கிடைச்சிடும். ஓகே, 24 நாளைக்குள்ள நீங்க வீடு பார்த்து குடுங்க. பார்க்கறேன். ஓகே, சீக்கிரம் போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வர ஐயா. ஓகே, பை பை பை. பாத்தீங்களா இப்படி எல்லாம் இருக்கறாங்க. அதனால நாமளும் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். மூணு ரூம் வீடா, நாலு ரூம் வீடா, அஞ்சு ரூம் வீடான்னு ரூம் இருக்குதான்னு எண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இந்த பார்த்தீங்களா என்ன மாதிரி, நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. நான் ஏமாந்துருந்தேன்னாக்கா என் காசு போயிருக்கும். எனக்கு ரெண்டு ரூமும் இல்லை, எனக்கு மூணு ரூம் வேணும். இவங்க மூணு ரூம்னு காட்டி இதுதான் மூணு ரூம்னு காமிக்கிறாங்க. நான் நம்ப முடியுங்களா? நான் நம்ப மாட்டேங்க. நான் எவ்வளவு கெட்டிக்காரன்னு உங்களுக்கு தெரியுமா? வணக்கம். அடுத்ததாக ஒரு ஹிந்தி பாடல், இதனை நமக்கு வழங்க வருகிறார் அவ்னி குல்கர்னி. இவர் குளோபல் இந்திய சர்வதேச பள்ளியில் படிக்கிறார். இதோ அவ்னி குல்கர்னி. जिनकी दीवानी तुम भी तो हो, हंसती गाती लड़कियाँ, खिलखिलाती लड़कियाँ, चाहती सब क्या है ये सुनो, इन सब के मन में क्या, इनकी धड़कन में क्या, सुंदर सपने क्या है, आँखों में दिल में है क्या अरमान, yeah 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 I hear my body talk to me, seems all shook it up again to me. Yeah, 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 yeah. Girls like to swing. Zara aage nikal ke, naye rangon mein dhal ke, andaaz badal ke, yani hichkichane nahi hai. Masti mein hai jeena, jeevan ras peena. Ye baat hui na, yani ab sharmaan nahi hai. Do 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 do. हर घड़ी जश्न हो, गीतों की बरसात हो, गाए पल पल जिंदगी, पिघले पिघले तन बदन, खोया खोया
छाई छाई हो दिलकशी हो थर थर्रा हट सी हो सनसना हट सी की सांस सांस में खुला सा हो अजीब सा नशा அடுத்ததாக ஒரு பஞ்சாபி பாடல். பாடலின் தலைப்பு லம்போகினி லான்ச் லட்சி. இதனை பாட வருகிறார்கள் இரண்டு மாணவிகள். அவர்கள் மனஸ்வினி சித்ரே மற்றும் சித்தி முஞ்சல். இவர்கள் குளோபல் இந்திய சர்வதேச பள்ளியில் படிக்கிறார்கள். இதோ பஞ்சாபி பாடல்.
Lamborghini chalai janiyo Lamborghini chalai janiyo Sanu bhi chhutta de do kithe kalle kalle jaye janiyo Sanu bhi chhutta de do kithe kalle kalle jaye janiyo Model town vich mari geedi Model town vich mari geedi Sanu bhi chhutta de do kithe kalle kalle jaye janiyo
ஒரு கண்கவர் நடனம் சஜினி சஜினி ராதிகா என்ற பாடலுக்கு அபிநயம் பிடிக்க வருகிறார்கள் குளோபல் இந்திய சர்வதேச பள்ளி மாணவிகள். கண்டு மகிழுங்கள். काजर नयानी सलाज बयानी कुसुमे सजानु के सखी हम मोहन भी सारी जान बोलो हम ए तक सुख कहां पाऊं दा
sajani 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 raakhi kaalu dekh ab ho chahiya sajani sajani raakhi kaalu dekh ab ho chahiya अमृत सुरभि तब दिवस रजनी घेरी लत मन प्राण रूप तो हर अनुपम बदन युवा भाषे करि वर्णा अमृत सुरभि तब दिवस रजनी घेरी लत मन प्राण रूप तब देव पशुपति शंकर युवा भाषे करि मधुर मोरति मनोहर अति तुह मम परमारता पार्वती पति शंकर पशुपति महादेव तुह करत्रा तुह मम प्राण तुह मम मरण तुह पदे सपन जीवन எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ye mootta kolladadi
காலியோட நானும் வருவேன். வராங்க நான்கு பெண்மணிகள், இல்லைங்க தாய்மார்கள் வராங்க. இவங்க மொத்தம் ரெண்டு பாடல்களுக்கு நடனம் ஆட போகிறாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு திருமணம் ஆச்சுங்க அது பரவாயில்லை, எங்களுக்கு பிள்ளை குட்டிங்க இருக்காங்கங்க அதுவும் பரவாயில்லைங்க, ஆனால் நாங்கள் வந்து வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணி அப்படியும் நாங்கள் வந்து இங்கே ரெண்டு நடனங்களை எங்கள் பொத்தொங்க பாசை மக்களுக்காக நாங்கள் நடனம் ஆடணும் அப்படின்னு வந்திருக்காங்க. இந்த தீபாவளி நிகழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் குதூகலமாக மாற்றுவதற்காகவே இவங்க இங்கே வந்திருக்காங்க. இவங்க முதல்ல என்ன செய்ய போகிறாங்கன்னா, செல்லமாக ரொம்ப செல்லமாக கூப்பிட போகிறாங்களாம். யாரை கூப்பிட போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் அதோடு சேர்த்து சின்ன மச்சான் அப்படின்னு கூப்பிட போகிறாங்க. இந்த சின்ன மச்சான் யார் அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட வேலை என்ன, அவங்க நடனம் ஆடுறத கண்டு கழிக்கணும். இதோ பொத்தொங்க பாசையில சேர்ந்த நடனமணிகள். Thank you.
வணக்கம். நாம் எல்லோரும் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுவோம். என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாம் கோவிட் 19 வெல்வோம். வாங்க வாங்க, கதவு திறந்துதான் இருக்கு. வணக்கம் சாந்தி, நலமா இருக்கிறீங்களா? வணக்கம் கமலா தேவி, தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். முதல் முறையாக நான் சுட்ட முறுக்கு குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி கமலா. சரி, பலகாரமா மேசையில இருக்கே. ஆமா ஆமா கமலா, இன்னைக்கு காலையில நான் உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆனா நீங்க தான் வீட்டுல இல்ல. ஆமா, நான் கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு போன் அடிச்சுட்டு வர வேண்டியதானே சாந்தி? அததான் நான் செய்த ஒரு பெரிய தவறு. ஆனா நான் எதுக்கு திரும்ப உங்க வீட்டுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தீங்க? இதோ இந்த பலகாரத்தெல்லாம் உங்ககிட்ட குடுக்கறதுக்காக வந்தேன். ஆமா கமலா, இந்த பலகாரத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்ன விஷயம் இந்த பலகாரத்துல இருக்கு? இந்த பலகாரம் எல்லாம் ஆரோக்கியமான முறையிலும் இனிப்பு குறைவான முறையிலும் செய்யப்பட்டது. சரி சரி, நீங்க செஞ்சீங்களா? அதற்கு உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.